நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவி தலைப்புச் செய்திகளுடன். திருக்குறளை எழுதியது ஔவையாரா திருவள்ளுவரா? அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சால் சர்ச்சை. திண்டுக்கல் வடக்கு பகுதி அதிமுக ஆலோசனை கூட்டம் நேற்று அங்குள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நல்லார் ஒருவர் உளரே என தொடங்கும் திருக்குறளை ஔவையார் ஒப்புவித்து எழுதியதாக கூறினார். இதனை கேட்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன்பின் திருக்குறளை வள்ளுவரா எழுதினார் என மேடையிலேயே கேட்டுவிட்டு, ஆ சரி சரி, ஔவையாரும் சொல்லியிருக்கிறார் என்று கூறியது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராக வரவே முடியாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தெரிவித்துள்ளார். மதுரை பாண்டிகோவில் உள்ள துவாரகா பேலஸில் ஆதரவாளர்களுடன் நேற்று மு க அழகிரி ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது அவர் திமுக தனக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும், கட்சி அறிவிப்போ அல்லது வேறு எந்த அறிவிப்போ தொண்டர்களாகிய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், நான் எனது முடிவை விரைவில் அறிவிப்பேன், தொண்டர்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், ஸ்டாலின் முதல்வராக வரவே முடியாது, எனது தொண்டர்கள் அதற்கு விடவே மாட்டார்கள், அதற்காக நான் முதல்வராக வேண்டுமென்று விரும்பவில்லை, எத்தனையோ பேரை அமைச்சராக்கியுள்ளேன், ஆனால் ஒருவருக்கும் நன்றி இல்லை, கருணாநிதிக்கு இருக்கும் ஞானம் யாருக்கு இருக்கிறது, கருணாநிதியை மிஞ்சிவிட்டதாக ஸ்டாலின் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். மூன்றாம் கட்ட பரிசோதனை முடியாமல் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி தந்தது மிக ஒரு ஆபத்தான விடயம் என காங்கிரஸ் அதிருப்தி அடைந்துள்ளது. மத்திய உள்துறை விவகார நாடாளுமன்ற குழு தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஆனந்த் சர்மா கூறியதாவது, கொரோனா தடுப்பூசியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மூன்றாம் கட்ட பரிசோதனை முடிவுகள் மிக அவசியமானது. இதுவரை எந்த ஒரு நாடும் மூன்றாம் கட்ட மருத்துவ பரிசோதனையை முடித்து தரவுகளை ஆய்வு செய்து அனுமதி வழங்கவில்லை. எனவே கொரோனா மருந்து அனுமதி வழங்கும் விடயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். மேலும் சசி தரூர் கூறுகையில், மூன்றாம் கட்ட பரிசோதனை முடியாமல் முன்கூட்டியே அனுமதி தந்திருப்பது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் என எச்சரித்துள்ளார். ஜோ பைடன் வெற்றியை எதிர்க்கும் ட்ரம்ப் ஆதரவு எம்பிக்கள். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்க கோரி பார்லிமெண்ட் கூட்டத்தில் பிரச்சினை எழுப்ப குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். பார்லிமெண்ட் கூட்டம் வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தின் போது தேர்தல் முடிவுகளை எதிர்த்து பிரச்சினை எழுப்ப டொனால்டு டிரம்ப் ஆதரவாளர்களான 11 MPக்கள் முடிவு செய்துள்ளனர். தேர்தலில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை கமிஷன் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பிரச்சினை எழுப்புவோம் என அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளனர். டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பல எம்பிக்கள் இந்த முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை நாளில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. தற்போது கோவிலில் 5000 பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு மூலம் சாமியை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். முக்கிய நிகழ்ச்சியான மகரவிளக்கு பூஜை வருகிற 14ஆம் தேதி நடைபெற உள்ளதால் இதையொட்டி கூடுதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு பக்தர்கள் மத்தியில் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று சன்னிதானத்தில் தேவஸ்தான தலைவர் என் வாசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகரவிளக்கு தினமான வருகிற 14ஆம் தேதி ஆன்லைனின் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்த 5000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். முன்பதிவு செய்யாத ஐயப்ப பக்தர்களுக்கு கண்டிப்பாக தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது. தரிசனத்திற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னால் PCR உட்பட கொரோனா நெகட்டிவ் மருத்துவ சான்றிதழ்களை பக்தர்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு. கடந்த மார்ச் மாதம் முதல் அனைத்து பாடசாலைகளும் கொரோனா தொற்று அபாயத்தால் மூடப்பட்டிருந்த நிலையில், புதுச்சேரியில் ஜனவரி 4ஆம் தேதியான இன்று முதல் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெறும் என அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். அனைத்து வகுப்புகளும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை செயல்படும் எனவும், அரை நாள் மட்டும் செயல்படும் இந்த பள்ளிகளுக்கு விருப்பப்படும் மாணவர்கள் வரலாம். மேலும் ஜனவரி 18 முதல் முழுமையாக பள்ளிகள் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பள்ளிகள் திறக்கப்படுவதையொட்டி வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பள்ளி வரும் மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். தனி மனித இடைவேளை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய கோரி சேலத்தில் ரஜினி ரசிகர்கள் போராட்டம். 2017 அரசியலுக்கு வருவேன் என்று கூறிய ரஜினிகாந்த் திடீரென கட்சி தொடங்கப் போவதில்லை, அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அறிவிப்பு வெளியிட்டார். இது அவரது ரசிகர்களை மட்டுமன்றி தமிழக மக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. அரசியலில் ஈடுபட்டு தமிழகத்தில் நல்லாட்சி தர வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் பல்வேறு இடங்களில் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதனிடையே சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பு நேற்று காலை குகை ஐயப்பன் தலைமையில் ரஜினி ரசிகர்கள்
வாகனங்கள் திரண்டனர். பின்னர் அவர்கள் ரஜினிகாந்த் அரசியல் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட ரஜினி ரசிகர்கள் தமிழகத்தில் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் உருவாக்க வா தலைவா வா என்று கோஷங்கள் எழுப்பினர். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லாட்சி அமைய வேண்டுமென்றால் அது ரஜினியால் மட்டும்தான் முடியும். ஆகவே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டி ரசிகர்கள் நாங்கள் ஆன்மீக முறையில் ஈடுபட்டு வருகிறோம். எங்களது கோரிக்கையை ஏற்று அரசியல் நிலைப்பாடு பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் அவரது ரசிகர்கள் மட்டுமன்றி அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அவர்கள் கூறினார்கள். 240 படங்களுக்கு மேல் நடித்த ஒரு நடிகர் தனி விமானத்தில் வரக்கூடாதா? கமலஹாசன் பதில். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் சேலம் மாவட்டத்தில் ஏற்காட்டில் தோட்ட தொழிலாளர்களுடன் நேற்று கலந்துரையாடினார். அப்போது அவர் பேசியதாவது, நான் தனி விமானத்தில் வருவதை சிலர் விமர்சிக்கின்றனர். வெறும் டீ கடை பூக்கடை வைத்திருந்தவர்கள் திடீரென்று பணக்காரர்களாகி கோடீஸ்வரராகும் நிலையில் 240 படங்களுக்கு மேல் நடித்து பிக்பாஸில் ஒரு ஷோவுக்கு நிறைய சம்பாதிக்கும் நான் தனி விமானத்தில் வந்து மக்களை சந்திக்க கூடாதா என்று கமலஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கங்குலியின் உடல்நிலை சீராக உள்ளது, மேலும் பிரதமர் மோடி நலம் விசாரித்தார். சௌரவ் கங்குலிக்கு நேற்று முன்தினம் திடீரென நெஞ்சுவலியுடன் தலை சுற்றுதல் மற்றும் வாந்தி ஏற்பட்டு கொல்கத்தாவில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஆரோக்கியத்தை காட்டும் குறியீடுகள் இயல்பாக உள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்திருந்தனர். பிரதமர் மோடி கங்குலியை நேற்று தொடர்பு கொண்டு உடல் நலம் விசாரித்தார். விரைவில் பூரண குணமடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கங்குலியின் மனைவி டோனாவிடமும் பேசினார். முக்கிய பிரமுகர்கள் பலரும் கங்குலியை நேரில் வந்து பார்த்தனர். ஆஸ்பத்திரி முன்பு திரண்ட அவரது ரசிகர்கள் திரும்பி வாருங்கள் தாதா என்று எழுதிய அட்டைகளை ஏந்தியிருந்தனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி முதல் வெற்றி. 11 அணிகள் இடையிலான 7வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் கோவாவில் நடந்து வருகிறது. நேற்று மாலை நடந்த 45வது லீக் ஆட்டத்தில் அறிமுக அணியான ஈஸ்ட் பெங்கால் 3-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசாவை தோற்கடித்தது. 8வது ஆட்டத்தில் ஆடிய ஈஸ்ட் பெங்கால் அணி சுவைத்த முதல் வெற்றி இதுவாகும். இன்னும் வெற்றி கணக்கை தொடங்காத ஒடிசா அணிக்கு இது 6வது தோல்வியாகும். இரவில் நடந்த மற்றொரு லீக் ஆட்டத்தில் ADK மோகன் பகான் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட்டை 6வது வெற்றியை பெற்றதுடன் புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.